அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு விவகாரத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி பத்மநாபன் முதல்கட்டமாக நாளை தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். 13வது ஊதிய ஒப்பந்தம் குறித்து தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதிகாரிகள் தலைமையிலும் அமைச்சர் தலைமையிலும் நடந்த பேச்சுவார்த்தைகளில் 2.44 மடங்கு ஊதிய உயர்வு வழங்க அரசு முடிவு செய்தது. ஆனால் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் 2.57 மடங்கு ஊதிய உயர்வு நிர்ணயிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு வாரம் நீடித்த இப்போராட்டத்தை அடுத்து இப்பிரச்சினையில் சென்னை உயர்நீதிமன்றம் தலையிட்டது. அப்போது தொழிற்சங்கங்கள் முன்வைத்த கோரிக்கைகளை நீதிமன்றம் கேட்டறிந்தது. அதைத் தொடர்ந்து தொழிலாளர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப உத்தரவிட்ட நீதிமன்றம் தொழிற்சங்கங்கள் கோரும் 2.57 மடங்கு ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகள் தொடர்பாக விசாரித்து அறிக்கை வழங்க மத்தியஸ்தராக ஓய்வு பெற்ற நீதிபதி பத்மநாபனை நியமித்தது. இதனையடுத்து வேலைநிறுத்த போராட்டம் முடிவுக்கு வந்தது. இதைத் தொடர்ந்து இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண மத்தியஸ்தராக ஓய்வு பெற்ற நீதிபதி பத்மநாபன் முதல்கட்டமாக போக்குவரத்து கழக அதிகாரிகள் தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் நாளை பேச்சுவார்த்தை நடத்துகிறார். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.